தமிழரின் மரபில் உறுத்த முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர் வைத்தியம் ஓர் உறுதியின் அடையாளம். தமிழகத்தில் சில பகுதியில் பரவலாக மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் இரண்டு நாட்களுக்கு பிறகு திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. கருங்காலக்குடி, கொட்டாம்பட்டி, ஐயாப்பட்டி, தும்பைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் திடீரென கனமழை பெய்தது. நீடூர், பட்டவர்த்தி, மணல்மேடு, தரங்கம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் பணி முடிந்து வீடுகளுக்கு திரும்பியவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான தாளப்பள்ளி, சின்னக்கழனி, வடுகம்பட்டி போன்ற சில இடங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இந்த மழையால் இரண்டாம் போக நெல் சாகுபடிக்கு விவசாயிகள் தயாராகி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மூலனூர், அலங்கியம், சாலக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள், பணி முடிந்து வீடு திரும்பியவர்கள் உள்ளிட்டோர் கடும் அவதியடைந்தனர். வீர தமிழரின் மரபில் உறுத்த முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர் வைத்தியம் ஓர் உறுதியின் அடையாளம்.